அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மீ போவ காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கணக்கு எண் ஆறில் மூணாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும் இங்கே இந்த பத்தாயிரத்தி இருநூற்று இருபத்தி நாலு அப்படிங்கிறது பெரிய நம்பர் ஒன்பதாயிரத்தி அறநூற்று நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது சின்ன நம்பர் இதுக்கு அடுத்தது யூக்ளிடினுடைய வகுத்தல் வழிமுறைக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன் இந்த ஃபார்முலாவில் ஏ அப்படிங்கிறது வகுபடக்கூடிய எண் பி அப்படிங்கிறது வகுக்கக்கூடிய எண் கியூ அப்படிங்கிறது ஈவு ஆர் அப்படிங்கிறது மீதி ஸோ இங்க எது வகுபடக்கூடிய எண் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் வகுபடக்கூடிய எண் ஸோ இங்க இந்த பத்தாயிரத்தி இரநூற்று இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் ஏ அடுத்தது எது வகுக்கக்கூடிய எண் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற இந்த சின்ன நம்பர் தான் வகுக்கக்கூடிய எண் அதாவது பி இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் கியூவையும் ஆரையும் கண்டுபிடிக்கணும் அதாவது ஈவையும் மீதியையும் கண்டுபிடிக்கணும் சரி இங்கே ஒன்பதாயிரம் இருக்கு இங்கே பத்தாயிரம் இருக்குது ஸோ கண்டிப்பாக க்யூ அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் அப்போ ஒன்பதாயிரத்து அறநூற்றி நாற்பத்தி எட்டை ஒரு வாட்டி பெருக்கினா அதே தான் வரும் ஒருவேளை நம்ம ரெண்டு வாட்டி பெருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் இந்த பத்தாயிரத்தை விட அதிகமாக வரும் அதனால் இந்த அதிகமாக வரக்கூடிய நம்பர் நமக்கு தேவையில்லை ஸோ க்யூ அப்படிங்கிறது ஒன்று இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும் ஆறுனால் மீதி மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இங்கே நமக்கு கிடைச்ச நம்பரோட கழிக்கணும் கழிச்சா இங்கே நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கிது ஸோ அதுதான் ஆர் இப்போது இந்த ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்னு மீதி கிடைக்குது பாத்தீங்களா இந்த மீதி ஜீரோவாக இருந்தால் கணக்கை இங்கே நிறுத்திக்கலாம் ஆனால் இங்கே ஜீரோ இல்லை அதனால் கணக்கை நம்ம அடுத்த ஸ்டெப்பு கண்டினியூ பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பை எப்படி போகணுன்னா நாம் லாஸ்டாக போட்ட இந்த கணக்கு இருக்குது பாத்தீங்களா இதில் எது ஆ இருக்கோ அதை ஏயாக மாற்றிக்கணும் எது ஆ இருக்கோ அதை பியாக மாற்றிக்கணும் ஸோ இங்கே ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி எட்டு தான் பிஆ இருக்கு ஸோ இதை நான் ஏயா மாத்திக்கிறேன் அதே போல் ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற இந்த நம்பர் ஆறாக இருக்கு ஸோ அதை நான் பிஆ மாத்திக்கிறேன் இப்போ இதை நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் வச்சுக்கிட்டு நாம் கியூ கண்டுபிடிக்கணும் எப்படி கியூ கண்டுபிடிக்கலாம் இப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிறது எதுக்கு நியரஸ்ட் அறநூறுன்னு வச்சுக்குவோம் இங்கே ஒன்பதாயிரத்தி அறநூறுன்னு வச்சுப்போம் இந்த லாஸ்ட்டாக உள்ள ரெண்டு ஜீரோ நமக்கு தேவையில்லை ஸோ இது ஆறுன்னு வச்சுக்கலாம் இது தொண்ணூற்றி ஆறுன்னு வச்சுக்கலாம் ஆற எதால் பெருக்கினா தொண்ணூற்றி ஆறு வரும் கிட்டத்தட்ட பதினாறு அதனால் ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்கிற இந்த நம்பரை பதினாறாலை பெருக்கி பார்க்குறேன் அதே போல் அடுத்த நம்பரான பதினேழாலையும் பெருக்கி பார்க்குறேன் இப்போ பதினேறால் பெருக்கி பார்க்கும்போது எனக்கு இங்க இருக்கிற நம்பரை விட அதிகமாக வருது ஸோ இது நமக்கு தேவையில்லை அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்டு தான் பதினாறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கியூ ஸோ இங்கே பதினாறு இப்போ ஆறு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பரை நமக்கு கிடைச்ச இந்த நம்பரோட கழிக்கணும் கழிச்சா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்குது ஸோ அதுதான் நம்மளுடைய ஆர் இங்கேயும் நமக்கு ஆர் ஜீரோ கிடைக்கல ஜீரோ கிடைக்கல அப்படிங்கிறனால திரும்ப நம்ம கணக்கு போடணும் அதனால் இங்கே பியாக இருக்கக்கூடிய ஐநூற்றி எழுபத்தி ஆரை இப்போ நான் ஏயாக மாற்றிக்கிறேன் அதே போல் ஆராக இருக்கக்கூடிய நானூற்றி முப்பத்தி ரெண்டை நான் பியாக மாற்றிக்கிறேன் இப்போ இங்கேயும் நம்ம பெருக்கி பார்க்கணும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரொம்ப நியரஸ்ட் நம்பராக தான் இருக்குது ஸோ ஒன்றால் பெருக்கினாலே போதும் ஒருவேளை ரெண்டால பெருக்கினா என்ன ஆகும் எட்நூறு வந்துடும் ஸோ இதை விட அதிகமாக இருக்குது ஸோ அது நமக்கு தேவையில்லை ஸோ அதனால் இங்கே க்யூ அப்படிங்கிறது ஒன்று தான் இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐநூற்றி எழுபத்தி ஆற இங்கே இருக்கக்கூடிய நானூற்றி முப்பத்தி ரெண்டாவில் கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது நூத்தி நாப்பத்தி நாலு ஸோ ஆர் நூத்தி நாற்பத்தி நாலு இங்கேயும் நமக்கு ஆர் ஜீரோ ஆகலை அதனால திரும்ப கணக்கு போடணும் அப்போ இங்க இருக்கக்கூடிய நானூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத ஏயா வச்சுக்கணும் அதே போல் இங்க இருக்கக்கூடிய நூத்தி நாப்பத்தி நாலு பியா வச்சுக்கணும் இப்போ இந்த மூ நூத்தி நாற்பத்தி நாலு எதால் பெருக்கணும் இந்த நம்பருக்கு நியரெஸ்டான நம்பரோ அல்லது இதே நம்பரோ கிடைக்குன்னு பார்க்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு வட்டி வரும்னு நான் நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தி நாலு மூணால பெருக்கனா அக்யூரேட்டாக அதே ஆன்சரே வந்துடுது நானூற்றி முப்பத்தி ரெண்டே வந்துடுது அப்போ இங்கே நமக்கு க்யூ அப்படிங்கிறது மூணு ஆருங்கிறது என்ன நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு கழிச்சா ஜீரோ தான் வரும் ஸோ இங்கே ஆர் அப்படிங்கிறது ஜீரோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர் ஜீரோ வந்துடுச்சு அப்படின்னா கணக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீ போவை கண்டுபிடிக்கணும் எது மீ போவை நம்ம லாஸ்ட்டாக போட்ட கணக்கில் எது பிஆ இருக்கோ அதுதான் தான் மீ போவை ஸோ எது பிஆக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தான் பிஆரு இருக்குது ஸோ மீ போவ அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்